சோ வந்து சைத்துக்கு எப்ப கல்யாணம் ஏ கேக்குறீங்க ஆக்சுவலி ரிவீல் பண்ணல நான் சோ வந்து உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாத ரெண்டு விஷயம் அப்படினா என்னது ஃபர்ஸ்ட் காலேஜ்ல இருக்கும்போது எல்லாம் நிறைய வாட்டி குளிக்காமே காலேஜ் போயிருக்கேன் நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கும் அதுல வியர்டஸ்ட் ப்ரொபோசல்னா இதுதான் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா யாரும் எனக்கு ப்ரொபோஸே பண்ணது இல்லை ஏன் தெரியுமா இந்த அழகான பொண்ணுங்களுக்கு நிறைய பேர் ப்ரொபோசல் வராது ஏன்னா அவங்க ஆல்ரெடி கமிட் ஆயிருப்பாங்கன்னு பசங்களே நினைச்சுவாங்க சோ வந்து சின்ன வயசுல இந்த ஃபேன்சி ஸ்டோர் ஸ்டேஷனரியில ஏதாவது திருடி இருக்கீங்களா ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க நான் பாருங்க இப்படி தான் இருக்கேன் பேக் மாதிரி சுத்திட்டு இருக்கேன் குவாரண்டைன் டேஸ் வந்து நம்மளோட சைத்து வந்து வீட் நாலு செவத்துக்குள்ள அடைச்சு ரொம்ப கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறேன் நானு ஆமா என்னால முடியவே முடியாத ஒரு விஷயம் முடியாது ரெடி ஆகுறதுக்கு மூடில ஒரே ஒரு காஜல் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு சரி வந்து உட்காரலாம் சொல்லி வந்துட்டேன் நீங்க நேச்சுரல் பியூட்டி நீங்க எப்ப கல்யாணம் அடுத்த க்வெஸ்சன் ஏன் கேக்குறீங்க ஆக்சுவலி ரிவீல் பண்ணலன்னா மே 6th என்னோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருந்தது ஓகே இந்த கொரோனானால என்னன்றது தெரியும் அப்படியே பேசிட்டு அது கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு என் வீட்லயே சொல்லிட்டு அவங்க வீட்லயும் சொல்லிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க சோ நோ ப்ராப்ளம் ஏன்னா ஒரு ரீசன் என்னன்னா ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்ல இருக்கும் சோ தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அது அப்புறம் ராகேஷ் வந்து ரொம்ப சைலண்ட் ஓகே வெரி வெரி சைலண்ட் நான் எந்த அளவுக்கு ஒரு 100% பேசுவேன் அதுல 1% நான் இவ்வளவு கேள்வி கேட்டு இவ்வளவு பேசுவேன் அவ உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாத ரெண்டு விஷயம் அப்படின்னா என்னது நான் நல்லா சாப்பிடுவேன் எல்லாரும் நினைப்பாங்க நான் நல்லா சாப்பிட மாட்டேன் நல்லா சாப்பிடுவேன் இன்னொரு விஷயம் என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் காலேஜ்ல இருக்கும் போது எல்லாம் நிறைய வாட்டி குளிக்காமயே காலேஜ் போயிருக்கேன் சோ வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் சாலரி எவ்வளவு okay 500 rupees I still remember na first time serial பண்ணும்போது ஒரே ஒரு எபிசோட் கேர குடுத்துறாங்க அப்ப போய் பண்ணது 500 rupees அது அப்படியே நான் கடவுள் கிட்ட கொடுத்துட்டேன் திருப்பி எனக்கு டபுள் மடங்கு எனக்கு கிடைச்சிருந்துச்சு சூப்பர் சோ இதுவரைக்கும் உங்களுக்கு வந்த நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கும் அதுல வியர்டஸ்ட் ப்ரொபோசல்னா இதுதான் அப்படிங்கற மாதிரி ஏதாவது இருக்கா யாரும் எனக்கு ப்ரொபோஸே பண்ணது இல்லங்க நீ வேற நினைச்சு ப்ரோபோஸ் பண்ணாம விட்டுருப்பாங்க நினைக்கிறேன் மேபி இருக்கலாம்ல அதுதான் உண்மை பிகாஸ் அழகான பொண்ணுங்களுக்கு நிறைய பேர் ப்ரோபோசல் வராது ஏன்னா அவங்க ஆல்ரெடி கமிட் ஆயிருப்பாங்கன்னு பசங்களே நினைச்சுவாங்க ஆனா எல்லாமே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சி நக்ஷு இஸ் மோஸ்ட் சிங்கிள் ஒரு எஸ் நோ நெவர் செஷன் வந்து நான் வச்சிருக்கேன் சோ நீங்க அத பண்ணிருக்கீங்களா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் அத ஓகேவா சோ வந்து சின்ன வயசுல இந்த ஃபேன்சி ஸ்டோர் ஸ்டேஷனரியில ஏதாவது திருடி இருக்கீங்களா
நல்லா திருடிருக்கேன் மெதுவா இந்த நெயில் பாலிஷ் இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் கிடைக்கும்ல என் அம்மா ஏதாச்சும் வாங்கிட்டு இருப்பாங்க நான் போய் பார்ப்பேன் சரி நெயில் பாலிஷ் எல்லாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஏதாச்சும் எடுத்து பார்ப்பேன் ஒன்னு ஒன்னா போட்டுக்கிட்டு ஒரு வெட்டு நல்லா இருந்தது அப்படியே எடுத்துட்டு இப்படியே வச்சுப்பேன் இப்படி நக்ஷுமா உங்களை நல்லா டேமேஜ் பண்ணிட்டாங்க எந்த இடத்துல போனாலும் ஒரு காய்கறி கடை போனாலும் இல்ல ஃப்ரூட்ஸ் கடை போனாலும் அவன் கேஷுவலா அப்படியே போய் இருக்கேன்னு வச்சுக்கோங்க சைத்து அந்த ஆப்பிள் பண்ணிட்டு வந்துரு அந்த ஆப்பிள் கையிலே புடிச்சிட்டு அப்படியே அது ஒழிச்சிட மாட்டான் அப்படியே ஜாலியா போயிடும் சூப்பர் சோ நெக்ஸ்ட் வந்து லவ் பிரிச்சு விட்டு இருக்கீங்களா லவ் இல்ல அவன் பண்ணது இல்ல சேர்த்து வச்சிருக்கீங்களா and you know எல்லாருமே யாருமே என்கிட்ட வந்து secrets எல்லாம் ஷேர் பண்ண மாட்டாங்க அதிகமா பட் ஐ கீப் அப் secrets பட் நிறைய பேர் யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க and யாரும் எனக்கு இந்த மாதிரி லவ் இஷ்யூஸ் இருக்கு ஐ ஹவ் நெவர் பீன் a லவ் குரு சோ அந்த மாதிரி ஓகே ஏதாவது சீரிஸ் பார்த்து சீரிஸ் மீன் சீரியல்ஸ் ஏதாவது பார்த்து இவங்களுக்குலாம் இப்படி ஆக்டிங் சான்ஸ் கொடுத்தாங்க அப்படினு யாராச்சும் பார்த்து நினைச்சிருக்கீங்களா அதெல்லாம் நிறைய சொல்ல முடியாது பேர்லாம் சொல்ல வேணாம் நினைச்சிருக்கீங்க நட்சத்திரம் இந்த ரவுண்ட் வந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு நீங்களே கிளாப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாட்டி விடாம கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிட்டீங்க ஓகே ஃபைன் அது நான் கையில வச்சிட்டு நீங்க கண்ணுல வச்சிட்டீங்க சோ வந்து இப்போ எங்களுக்காக நீங்க ஒரு பாடல் பாட போறீங்க நீங்களும் பாடுற நீங்களும் ஹம் பண்ணனும் என்ன பாட்டு பாட போறீங்க நீங்களும் கேட்டு பாடல் குட்டி ஸ்டோரி அந்த மாதிரி ஏதாவது ஐ குட்டி ஸ்டோரி நான் ரீசன்ட்டா லாஸ்ட் இதுல தான் பாடினேன் சரி அதுவே பாடுவோம் ஏன்னா இப்போ எல்லாருக்கும் பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் இப்போ முக்கியம் எஸ் எக்ஸாக்ட்லி யூ ஷட் சிங் லெட் அஸ் யூஸ் தட் ஃபர்ஸ்ட் ஐ ஜாயின் ஓகே லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி பெயிண்ட் பாரு பாடு Let me sing a cutie story, pay attention, listen to me. If you want to take it, Ben, baby. Life is very short, Namba. Always be happy. Super. என்ன சொன்னாரு என்ன சொன்னாரு அவங்க பார்த்த உடனே கால்ல போய் விழுந்துட்டேன் நான் ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் சார் ஐ ஹாவ் டு டேக் அ பிக்சர் வித் யூ என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி சொல்லி தென் ஐ டோல்ட் ஐ அம் கன்னடிகா ஆஸ் வெல் பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஃப்ரம் கர்நாடகா எஸ் ஐ அம் ஃப்ரம் கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நல்லது எதுவுமே அவங்க எதுவுமே பேசல எப்பவுமே இப்படி வச்சுட்டே இருப்பாங்க நீங்க கவனிச்சீங்கன்னா அப்படி வச்சுட்டு இருந்தாங்க ஐ கேன் டேக் அ பிக்சர் சொல்லி நான் அப்படியே
ஒரு ஒரு 30 செகண்ட்ல நடந்த அந்த விஷயம் சார், only one kiss and சொல்லி டப்புன்னு டப்புன்னு வந்துடும். அவரே சொல்லல, அவரே ஷாக்கா இருந்திருப்பாரு ஒரு செகண்ட். அவங்க அவங்க எத்தனை பேர்கிட்ட எப்படி எத்தனை ஃபேன்ஸ், என்ன விட அதிகமா ஃபேன்ஸ் என்னன்னா, எக்ஸாக்ட்லி என்னோட சந்தோஷத்துக்காக ஒரு முத்தம் தான் கொடுத்தேன். என்ன விஷயம் ரொம்ப மிஸ் பண்றீங்க இந்த குவாரண்டைன்ல நீங்க? ஷூட்டிங் வர்க் எப்பவுமே ஒரு ரொட்டீன் இருந்துச்சுல, ஏர்லி மார்னிங் மேக்கப், கோ டு ஜிம், தென் திரும்பி வந்து ரெடி ஆயிட்டு ஷூட்டுக்கு போறது, அப்புறம் 9 o'clock அப்புறம் ஷூட்ல இருந்த வந்து அது ஒரு ரொட்டீன் நல்லா இருந்துச்சு. அப்போ வாரத்துல ஒரு நாள் பிரேக் அடிச்சிட்டு இருந்தது, நல்லா இருந்தது. ஆனா இப்ப என்னடானா ஃபுல்லாவே பிரேக் கொடுத்துட்டாங்க, வீட்லயே இருக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ வந்து முதல்லாம் வில்லி அப்படின்னு ஒருத்தங்களை பார்த்தாலே எல்லாரும் பயங்கரமா திட்டுவாங்க, கல்வி கல்வி ஊத்துவாங்க, நேர்ல பார்த்தா கூட அவங்களுக்கு அப்படிலாம் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த இண்டஸ்ட்ரி வில்லியவே லவ் பண்ண வச்சுட்டாங்க. சைத்து வில்லினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த ட்ரெண்டே நீங்க மாத்தி இருக்கீங்க. சோ எப்படி இருந்தது அந்த ஸ்வேதா கேரக்டர் உங்களுக்கு, உங்க லைஃப்ல அந்த ஸ்வேதா அப்படின்ற கேரக்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்? ஆக்சுவலி மிகப்பெரிய என் லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இதுதான் கொடுத்துச்சு. நான் ரெண்டு சீரியல் பண்ணேன், கன்னடால ஒண்ணு, தமிழ்ல பிரியா பவனி சங்கர் ரிப்ளேஸ்மெண்ட், கல்யாணம் முதல் காதல் வரை. சோ அதுலயும் பாசிட்டிவ். இதுல வந்து நான் இன்னும் நான் கன்னடா சீரியல் பண்ணிட்டு இருந்தப்போ ப்ரொடியூசர் வந்து நீங்க நெகட்டிவ் கேரக்டர் பண்ணணும் எனக்கு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த படியப்பாளைய ரமகிருஷ்ணன் நீலாம்பரி பண்ணிருப்பாங்க இல்ல, அத மாதிரி அவங்க அழகான வில்லிதான் பாத்துட்டு இருந்தாங்களா. ஐ ஆல்வேஸ், எப்போ நான் ஆக்டிங் சைடு ஒரு பேஷன் வந்துச்சோ அப்பத்துல இருந்து எனக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணணும்னு இருந்துச்சு. எப்பவுமே அழகுஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு அந்த கிளிசரின் போட்டு போட்டு. சோ நான் சரி லெட் மீ டேக் அப் திஸ் அண்ட் சொல்லி ஐ டுக் இட் அப். Thank you so much, Dash. Okay, thank you so much for the live. வந்து நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க, thank you so much. நீங்களும் ரொம்ப சேஃபா இருங்க. Thank you. நீங்களும் வீட்டுல எல்லாரும் கேட்டதை சொல்லுங்க. Thank you so much. கண்டிப்பா. Thank you. Bye bye. Bye bye.